பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்திலையும் கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனத்துக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நேரத்திலையும் ஒரு சின்ன உபதேசத்தை நாம் எல்லாரும் கேட்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் எவ்வளவு அருமையான நேரம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வார்த்தையை நீங்க கேட்கறது தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டமா இருக்கிறது. நீங்க கேட்க போகிற இந்த வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை உயிர்ப்பிக்கிறத பலப்படுத்துகிறத நீங்க காண போறீங்க. சோ ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்மளால எந்த அளவுக்கு ஷார்ட்டா அதை நம்ம தியானிக்க முடியுமோ அதை இந்த வேலையில நம்ம தியானிக்கலாம். எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தை உங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். ஹலெலூயா. சோ தேவன் நம்மளோடு என்ன பேச போறாருன்றத இந்த நேரத்துல நம்ம கேட்கலாமா? அல்லேலூயா. எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கேட்க போகிற வார்த்தை உங்களை விடுவிக்கட்டும், உங்களை பலப்படுத்தட்டும். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை உருவாக்குவாராக. ஹலெலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது மாத்திரம் அல்ல, உங்களோடு இணைந்திருக்கிறவர்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் விதமாக நம்ம வந்து தியானிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹலெலூயா. அதனாலதான் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில நம்ம வந்து இந்த ஒரு மீட்டிங்கை நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்கை நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். முக்கியமான சில காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்றதுக்கு தேவன் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலெலூயா. அநேகர் எங்களோடு கூட உங்களுடைய சாட்சிகளை நீங்க தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க கேட்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை. ஹலெலூயா. சோ நிச்சயமா இன்னைக்கும் நம்ம அந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு கேட்க போகிற சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும்னு சொல்லி இந்த வேலையில ஆவலோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாகலாம். ஹலெலூயா. தேவன் நம்மளோடு இந்த நாள் இணைத்து வார்த்தையை கேட்க விரும்புகிறவர்களை இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணட்டும்னு சொல்லி நான் நன்றியோடு கூட தேவனை துதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில வேத வாக்கியங்களை நீங்க எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்க டிராவல்ல இருந்தா கூட இந்த வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொண்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க எடுத்து இதை மெடிடேட் பண்ணும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்க 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்றீங்களா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம ரசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹலெலூயா. தேவனுடைய சித்தத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதுல நம்ம வாசித்த அந்த முதல் வரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்ன்றது தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பது நமக்கு தெரியும். இது தேவனுடைய விருப்பம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? எல்லா மனிதரும் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும், புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வேண்டும், அவங்க தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கணும்ன்றது தேவனுடைய தெய்வீக சித்தம். பட் அதோடு தேவனுடைய சித்தம் முடிந்து போவது இல்லை, அங்க ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. வசனம் சொல்லுது, தேவனால் அவர்கள் தொடப்படவும் அவங்க வாழ்க்கை மாற்றப்படவும் எவ்வளவு முக்கியமான சத்தியமாய் அது இருக்கிறதோ அதே போல வசனம் சொல்றத பாக்குறோம். தேவனை அறிகிற அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹலெலூயா. சோ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில அதோட நம்ம முடித்து கொள்ளுவது அல்ல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதம். வசனம் சொல்லுது நம்ம என்ன செய்யணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அநேகர் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் வந்து இந்த விஷயத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து இந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், அதனால நான் வந்து இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட்டோட நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்க இருக்கிறோம் இல்லையா. வேத வசனத்தை இது வாசிக்கிறதின் மூலமா இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும், இந்த மாதிரி விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏதோ ஒரு உலக ரீதியான ஒரு காரியங்களுக்காகவே வசனங்களை நம்ம புரட்டி கொண்டு இருக்கிறவங்களாகவே இருந்துகிட்டு இருக்கோம்ல. முதலாவது நம்மளுடைய எண்ணத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்படணும்ன்றத தேவன் எந்த அளவுக்கு விரும்புகிறாரோ,
எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ன்றத எந்த அளவுக்கு தேவன் விரும்புகிறாரோ அதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்ன்றத தேவன் விரும்புகிறார். சில நேரங்கள்ல நம்ம வந்து இது ரெண்டும் ஒண்ணு நம்ம நினைச்சிடணும் இல்லையா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இயேசுதான் தேவன், எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது அதுக்கப்புறமும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஹலெலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை இந்த வேலையில பலப்படுத்துகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சில புதிய காரியங்களை நீங்க வந்து முடிவாக எடுக்கிறதுக்கு, ஒரு தீர்மானமா எடுக்கிறதுக்கு இந்த வார்த்தை உங்க கண்களை திறக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹலெலூயா. அதாவது நம்மளுடைய ஊழியங்கள் என்னைக்குமே எந்த விஷயத்த பேஸ் பண்ணி போய் கொண்டிருக்கும்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்ன்றத மாத்திரம் நம்ம பேஸ் பண்ணி போகிறவங்களா இல்லாம, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சத்தியத்திலே வளருவதற்கும் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். ஹலெலூயா. சோ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணும், சத்தியத்தை அறியணுமா, நம்மளுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், அதாவது இவங்க மாத்திரம்தான் அவங்க மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம வந்து தேவனுக்காக நம்ம செய்கிற அந்த ஊழியத்தை நம்ம கொண்டு வந்து நம்ம வைக்காம, ஊழியம் என்பது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் விழுந்திருக்கிற காரியமா இருக்கு. ஹலெலூயா. ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. யார் அதை செய்வாங்க அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுகிறவர்கள் நிச்சயமாக சும்மா இருக்கவே முடியாது. அவங்க நிச்சயமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஹலெலூயா. சோ நான் என்னைக்கு நான் வேதத்தை திறந்தாலும், நான் வாசித்தாலும், நீங்க ஒரு ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும், நான் என்னைக்கு வேதத்தை திறந்தாலும் வாசித்தாலும் எனக்கு இந்த விஷயம் நடக்குமா, எனக்கு அந்த காரியம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடையே நான் அதை வாசிக்காம, இது தேவனுடைய சித்தம், நான் சத்தியத்தை அறிய வேண்டுவது. ஹலெலூயா. இது தேவ சித்தம். இந்த சத்தியத்தை நான் அறிய அறிய என்னோட விருப்பம் என்னன்றது அல்ல நான் அறிய போவது. நான் அறிய போவது என்னை படைத்த தேவனுடைய விருப்பம் என்ன என் வாழ்க்கை மேல, என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன, அவர் வச்சிருக்கிற பிளான் என்ன, என் மேல என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, இந்த தலைமுறையில என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என் மேல என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு. சோ அவரோட விருப்பத்தை நம்மால இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெறும் பொழுது நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்றோமா. ஹலெலூயா. அதே ஒன்னு தீமத்தையோ புஸ்தகத்துல நீங்க 6வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னு தீமத்தையோ 6வது அதிகாரத்தின் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு தேவனை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒருவரும் காணாதவர், ஒருவரும் சேரக்கூடாதவர் இல்லையா, ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாதவர் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அதே தீமத்தை புஸ்தகத்துலதான் இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சோம், தேவனை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாத தேவனை அறிகிற அறிவை பெறணும்ன்றத கர்த்தர் விரும்புறார். ஹலெலூயா. தேவனை காண முடியாது, தேவனை சேர முடியாது, ஆனா அந்த தேவனை நீங்க அறியும்படியாக தான் கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டு இருக்கிறார். வார்த்தையானவர் நமக்காக வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக தேவனை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தேவனை, ஒருவரும் காணக்கூடாத தேவனை, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும்படி, அந்த அறிவை அடையும்படியாக கிறிஸ்து நமக்காக பலியாகி, ஹலெலூயா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறாரா. இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், எனக்காக வார்த்தையானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனை அறிகிற அறிவு ரட்சிப்பின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. ஹலெலூயா. ஒருவேளை நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வைத்து கொண்டே பல வருஷங்களா நீங்க மேன்மை பாராட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்னா, நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் ரசிக்கப்பட்டுட்டேன், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என் சாபத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என் வியாதி ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு, நீங்க அந்த விஷயத்திலேயே நின்றுட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தை இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதோட நின்றாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கல்ல, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களே, அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருங்க. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருங்க. ஒருவேளை நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், அப்படி அவர் அறிகிற அறிவுனா என்ன, நான் டெய்லி பைபிள நான் வாசிக்கிறேனே, நான் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறேனே, எனக்கு வந்து அவர் அறிகிற அறிவுனா என்னன்னு தெரியணும், நான் அப்படி ரைட்டா தான் அவர் அறிஞ்சிட்டு இருக்கனா அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்கா, அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருந்ததுன்னா, அதுக்கான ஒரு பதிலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்க பிலிப்பியர் புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் அந்த கேள்வியை தேவன் இந்த வேளையில உங்களுக்கு பதில் தந்து உங்களை கிளியர் பண்ணுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பிய 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிச்சோம்னா, இந்த கேள்விக்கான ஒரு பதிலை இந்த நாளில நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹலெலூயா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹலெலூயா. எவ்வளவு அழகா கனெக்ட் ஆகுது பாருங்களேன் இந்த வார்த்தை, ஒன்னு தீமத்தியில் இருக்கிற அந்த வார்த்தையோடு இந்த பிலிப்பியர்ல இருக்கிற வார்த்தை அழகா கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. அந்த வசனம் சொல்றத நம்ம பாக்கிறோம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இல்லையா, சோ அவர் விரும்பி தன்னை என்ன செய்யறாரா, வெளிப்படுத்துகிறாராம். இதைதான் தீமத்தியில் நம்ம வாசிக்கிறோம், தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாகும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்க ரியலாவே சத்தியத்தை தான் அறியறீங்களா, நீங்க கேட்கறது சத்தியம் தானா? ஏன்னா அநேக உபதேசங்களை இந்த நாள்ல நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம், அநேக தேவ பிள்ளைகள் குழம்பி இருக்கிறாங்க, எது சத்தியம்னு தெரியலையே, எது ஜீவனுள்ள வார்த்தை, யாரு பிரசங்கிக்கிறது சரின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து அதை குறித்து குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. இங்க வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க தேவ சத்தத்தை தான் நீங்க கேட்கறீங்கன்னா, நீங்க சத்தியத்தை தான் தியானிக்கிறீங்கன்னா, வசனம் சொல்லுது அவர் உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவரா, சிருஷ்டிக்கிறவரா இருக்கிறாரா. நீங்க வேர்ட கேட்க கேட்க அவருடைய விருப்பம் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும், அது உங்களுக்குள்ள படைக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நீங்க அந்த பேரார்வத்தினால நிரப்பப்படுவீங்களா. ஹலெலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க வந்து இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனம் அப்படி சொல்றத பாக்குறோம், இது எழுதப்பட்ட விதம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அவர் ஒரு பேரார்வத்தை உங்களுக்குள் உண்டு பண்ணும்படியாக தன்னுடைய சித்தத்தின் மூலமாக தொடர்ந்து ஆரோக்கியமானவைகளை உங்களுக்குள்ள விதைத்து கொண்டே இருப்பாராம். ஹலெலூயா. நீங்க கேட்கறது சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய ஆர்வத்தை சுமந்து கொண்டே இருப்பீங்க, பேரார்வத்தை நீங்க வந்து சுமந்து கொண்டே இருப்பீங்க. என்ன பேரார்வம்னா, தேவனுடைய சித்தம் செய்வதற்காக, தேவனுடைய பிரியம் செய்வதற்காக உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் எம்மா ஒரு சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசு நம்மளோட பேசும்போது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. சோ அந்த சத்தியத்தை தியானிக்கிறவங்க யாருமே சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க, சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க, காரணங்களையோ மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ காரணம் காட்டி கொண்டே அவங்க இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், தேவ சித்தத்தை செய்கிற ஒரு பேரார்வம். அது தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, விருப்பத்தையும் செய்கையையும். ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள தோன்றும் போது அதுக்குரிய செய்கையையும் நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. விசுவாசத்தை இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, விசுவாசத்தை இது கூட நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஏன்னா ஃபெய்த் அப்படின்னா என்னன்னா, அது கிரியைகள் இல்லாமல் இருந்தா அது செத்ததா இருக்கும்னு வசனம் சொல்லுது இல்லையா. சோ விருப்பத்தையும் செய்கையும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இதை எப்படி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அந்த வசனத்தை அப்படின்னா, அது விசுவாசத்தை உண்டாக்கும். ஹலெலூயா. நீங்க சத்தியத்தை தியானிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் இருக்கும், ஆமே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையே அற்புத அடையாளங்களால நிரப்பப்பட்டதா இருக்கும். உங்கள் மூலமாக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்வார், நீங்க தேவனுக்குள்ள திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. சங்கீதம் 23:2 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், ஹலெலூயா, புல்லுள்ள இடங்களில், ஹலெலூயா, ஒரு ரெஸ்ட நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ரெஸ்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. அதாவது நான் சொல்றது, சவால்களே இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அப்படின்னு நான் சொல்லல, சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்க சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளையும் நீங்க ஒரு சவாலாக நீங்க வந்து அதை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை வீழ்த்த முடியாது, ஏன்னா உங்களுக்கு தேவ சித்தம் நீங்க அறிந்து கொண்டே இருக்கிறபடினால, உங்களுக்குள் அவர் அசைவாடி கொண்டே இருக்கிறபடினால, எந்த காரியங்களும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற மேலான தேவனுடைய திட்டத்தை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க இன்னைக்கு இந்த வேர்டை கேட்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவில நான் வளரணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கரத்துல தேவனுடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை தியானிக்கும்படியாக, ஐசாயா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறது போல, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல அவருடைய சமூகத்துல போய் அமருகிறவர்களாக இருக்கணும். ஹலெலூயா. நம்முடைய தேவன் நம்மளோட அவருடைய ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார், நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார் இல்லையா. சோ நம்ம எங்க இருந்தாலும் அவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா, என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எந்த நாள்லயும் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். இந்த தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். கலாத்தியர் 1:1 நீங்க வாசிக்கிறது போல, மனிதர்களால் கற்றுக்கொள்ள முடியாத, கற்றுக் கொடுக்க முடியாத, மனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. சோ நமக்கு இன்னும் ஒரு பர்சனல் மெடிடேஷன் டைம் நமக்கு ஒண்ணு இருக்கும், வேதத்தை நம்ம தியானிக்கிற ஒரு நேரம் என்பது நிச்சயமாக நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் சொல்றத நான் வந்து கேட்டிருக்கிறேன், என்னன்னா, இந்த காலம் அந்த மாதிரி காலம் கிடையாது, இனி நம்ம அந்த வேதத்தை எல்லாம் எடுத்து பேசுற நேரம் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றத
சில இடங்கள்ல நான் வந்து கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை, ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஹலெலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லா ஜனங்களும் பெறணும். இவங்க படிக்காதவங்க, இவங்களுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கு, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இவங்க பெண்ணா இருக்கிறாங்க, இவங்க வந்து அடிமையா இருக்கிறாங்க, இல்ல இல்ல. வசனம் சொல்லுது எல்லா மனுஷரும். ஹலெலூயா. எப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தமும், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் எந்த நாமத்தினால அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ அந்த நாமத்தை அவங்க அறியணும், அந்த நாமத்தின் வல்லமையை அவங்க அறியணும். ஹலெலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறியும்படியா உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க? சில நம்ம சொல்லுவோம்ல, இந்த டீச்சர்கிட்ட நான் படிச்சிருக்கேன், இந்த காலேஜ்ல நான் படிச்சிருக்கேன், இந்த ப்ரொஃபஸர்கிட்ட நான் படிச்சிருக்கேன், அதுல நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? வசனம் சொல்லுது, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல் அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க வந்து உட்காரும் பொழுது அவர் உங்களுக்கு கல்வி மானின் நாவை தந்தருடுவார். ஹலெலூயா. ஒரு ப்ரொஃபஸரை குறித்து, ஒரு டீச்சரை குறிச்சு, ஒரு காலேஜை குறிச்சு, ஒரு யூனிவர்சிட்டியை குறிச்சே எவ்வளவு பெருமை இருக்கும்னா, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா நம்ம முன்னாடி உட்கார்ந்தாருனா நம்ம எப்படிப்பட்டவரா இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா அவர் பிரசன்ஸ்க்கு போனீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஒரு டீச்சரா உங்க நடுவுல வந்து உட்கார்றதுக்கு அவர் விருப்பப்படுகிறார். ஹலெலூயா. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. ஹலெலூயா. அவர் விரும்புறாரு. நீங்க ஒருவேளை எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவருடைய பிரசன்ஸ்ல போய் அமருகிறதுக்கு இன்னைக்கு நீங்க உங்களை சப்மிட் பண்ணுங்க. ஏசு பேசுகிறத நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. வேத வார்த்தைகளை நீங்க வாசிக்க கேளுங்க. நமக்கு அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் சோசியல் மீடியால இருந்து கூட நமக்கு கிடைக்குது இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு வேதத்தை வாசிக்க தெரியாதவங்க நீங்க இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோலயும் உங்களுக்கான பைபிள் இருக்கு இல்லையா? சோ எனக்கு வந்து இது முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. ஹலெலூயா. நம்ம தான் ஏற்ற மாதிரி சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமே தவிர, நம்ம சாக்கு போக்கு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஹலெலூயா. எனக்கு இவ்வளவு வேலை இருக்குங்க, எனக்கு இந்த குடும்பம் இருக்குங்க, எனக்கு அது இருக்குங்க, எதுவுமே நமக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது. நமக்கு விருப்பம் இருந்தா அந்த காரியங்களை, அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம விரும்புவோம். ஹலெலூயா. இன்னைக்கு நீங்க தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. தேவனே, எனக்கு நீங்க கிருபையால என்ன நீங்க ரட்சித்து இருக்கிறீங்க, இந்த ரட்சிப்பின் அந்த முக்கியத்துவத்தை இந்த நாள்ல நான் உணர்ந்து கொண்டேன். உங்களுடைய சத்தியத்தை, உங்க வார்த்தையை, உங்களை தியானிக்கிறதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? அப்படி நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல தேவ பிரசனத்துக்கு வரும் பொழுது நீங்க அது கல்விமானின் நாவை பெற்றுக்கொள்வீங்களா? ஆமே. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, என்ன பேசணும், என்னோட சிச்சுவேஷன்ல நான் என்ன ஜெபிக்கணும், யார்கிட்ட நான் எப்படி பேசணும், எந்த லிமிட்ல பேசணும், எதை எந்தெந்த டைம்ல செய்யணும், இது எல்லாமே உங்களுக்குள்ளாக அந்த அபிஷேகம் போதிக்கிறத நீங்க காண்பீங்க. ஹலெலூயா. நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுடைய கண்களை திறந்து கொண்டிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர்ல நம்ம வாசித்த வசனத்தை போல, இப்படி நீங்க தியானிக்க தியானிக்க, சத்தியத்தை அறிகிற அறிவை பெற பெற, உங்களுடைய இருதயத்திற்குள்ள அந்த பேர் ஆர்வம் உண்டாக்கப்படும். ஹலெலூயா. விருப்பத்தையும் செய்கையையும் அவர் உண்டாக்குவார். நீங்க விரும்பிக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்க மாட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசைங்க ஜெபிக்கணும்னு, ஆனா முடியறது இல்ல. எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசைங்க, முடியறது இல்ல. ஏன்னா அறிய வேண்டிய விதத்துல நாம் அறியாததுனால நம்ம அதை செய்ய முடியாம நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஹலெலூயா. சோ இன்னைக்கு இது சத்தியம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. ரட்சிப்பு எவ்வளவு அதிக நிச்சயமோ, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறது எவ்வளவு கன்ஃபார்மான ஒரு விஷயமோ, அதே போலதான் தேவனை அறிகிற அறிவையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹலெலூயா. தேவனை அறிகிற அறிவையும் ஏற்கனவே நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹலெலூயா. தேவனுடைய ஆவியே அல்லாமல் தேவனுக்கு அடுத்தவைகளை யாரால அறிய முடியும்? இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? தம்முடைய ஆவியை நமக்குள் அளவில்லாமல் அவர் ஊற்றி இருக்கிறார். ஹலெலூயா. சோ தேவனை என்னால புரிஞ்சுக்க முடியல, தேவனை என்னால அறிய முடியல, நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறோம். அவரை அறிகிற அறிவில வளருகிறதற்கான கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க, உங்களுடைய வாயில சொல்லுங்களேன், நான் தேவனை அறிய வேண்டிய அறிவை ரட்சிப்பினால் பெற்றிருக்கிறேன்னு சொல்லுங்க. பெற்றிருக்கிறேன். ஹலெலூயா. நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு புரியாது, எனக்கு விளங்காதுன்னு நான் சொல்லவே முடியாது. இது உலகம் சம்பந்தப்பட்ட படிப்பை சார்ந்தது கிடையாது. நான் இவ்வளவு படிச்சிருக்கனால என்னால எனக்கு பைபிள் இவ்வளவு புரியுது, ஏன்னா வந்து இந்த விஷயம் படிக்காததுனால எனக்கு இது புரியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஹலெலூயா. சோ வேத வசனத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு உலகத்துல இருக்கிற அறிவு தேவையில்லை, உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்ட ஆவிதான் உங்களுக்கு தேவை.
ஹலிலூயா. சோ அந்த ஆவியானவரை நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால வேத வசனத்தை நீங்க தியானிக்கிறதுக்கு, சத்தியத்தை அறிகிறதுக்கு ஏற்கனவே நீங்க எக்யூப் ஆகி இருக்கிறீங்க. ஹலிலூயா. சோ நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுடைய கண்களை திறந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை தியானிக்கிறவங்க நீங்க ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். ஹலிலூயா. இந்த வேர்டை நீங்க கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க பேசுறது கேட்கறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்காம இந்த வேர்ட் அப்படியே உங்களுடைய இருதயத்துல சொல்லி நீங்க அறிக்கை செய்யல. தேவனே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த கிருபைகளை நீங்க தந்ததற்காக நன்றின்னு சொல்லணும். ஏற்கனவே என்னை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இது நான் என் ஜெபத்தினால பெற்றது இல்ல ஆண்டவரே, உங்க ரட்சிப்பினால எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாழ்கிற தேவன், ஒருவரும் காணக்கூடாதவருமாகிய தேவனை நான் காணும்படி, உணரும்படி, அறியும்படியா வார்த்தையானவர் இயேசு எனக்காக வெளிப்பட்டு இருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லுங்களேன். இயேசு எனக்காக வெளிப்பட்டு இருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தேவனை அறிகிற அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும்படியான ஒரு பேரார்வம், உங்க சூழ்நிலைகளால அடக்க முடியாத, உங்களுடைய அடிமைத்தனங்களால உங்களை பிடித்து வைக்க முடியாத, வியாதிகளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய பயங்கரமான எழுப்புதல் உங்களுக்குள் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு இந்த குறைவு இருக்குன்னு நீங்க ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க, தூசியை உதறி விட்டு எழும்புவீங்க. ஹல்லேலூயா. உங்க மேல படிந்திருக்கிற தூசிகளை நீங்க உதறுகிற ஒரு பலன் உங்களுக்குள் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அந்த பலனை தேவன் உங்களுக்குள் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோ ஒரு நாள்ல நீங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதையெல்லாம் விட அதிகமாய் இந்த வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் சொல்ல போனா சிலர் எங்ககிட்ட ஆலோசனையா சொல்லும் போது, ஆலோசனை கேட்கறதுக்கு வரும்போது சொல்ற விஷயம் இதுதான், எனக்கு வந்து படிக்கிறதுக்கே பிடிக்கலைங்க, எனக்கு வந்து அது திறந்தாலே தூக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதனாலதாங்க நான் வந்து படிக்கிறது இல்ல, ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் படுக்க போயிருவேன், அது கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல. உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லைன்னா அதுதான் ரைட்டான டைம் நீங்க படிக்கிறது. உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் நீங்க பெற்றுக்கொண்டிருக்க ரட்சிப்பின் மூலமாக அவரோட பிரசன்ஸ்ல போய் உட்கார்ந்து தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு புரியலைனாலும் வாசிங்க, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் வாசிங்க. நீங்க வாசிக்க வாசிக்க சில நாட்களுக்குள்ள நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க அதற்குள் மூழ்கி போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்திற்குள் அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டு இருக்கும். ஆமே. அதுக்கப்புறம் தான் உங்களால உணர முடியும், என்னால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, எனக்கு எப்படி இந்த வார்த்தைகள் புரியுதுன்னு உங்களை பத்தி நீங்களே ஆச்சரியப்படும்படியான காரியங்களை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள செய்யும். ஆமே. அதனாலதான் வசனம் சொல்லுது இல்ல, வசனம் கேள்வியினால வரும், கேள்வியினால் வரும். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனம் வந்து கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுடைய கேள்வியினால உண்டாகும். வேத வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உண்டாகும், கேட்கிற காது உண்டாகும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிற காது உண்டாகும். தேவனுடைய வார்த்தைய உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதோ இல்லையோ, உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க என்ன போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்க வேர்ட தியானிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும், கேட்கிற காதை உண்டாக்கும், ஆமே, உணர்கிற இருதயத்தை அந்த வார்த்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. எனக்கு உணர முடியல, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி நம்ம ஒருவேளை ஒதுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து அந்த விஷயங்களை இழந்து போய் கொண்டு இருக்கிறோமே தவிர ஒரு நாளும் அதை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ளுன்ற மென்டாலிட்டியோட நம்ம அதை செய்வதே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்துங்க. எந்த காரியத்தை நீங்க ஒருமுகப்படுத்தணும்னா, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனாலும் எனக்கு புரியலைனாலும் நான் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து நான் தியானிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க சரீரத்தை ஒடுக்கி தேவனுடைய பிரசன்னத்துல அமர்த்துங்க. உங்களை விட உங்க மேல நல்ல எண்ணம் கொண்டவங்க வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா. உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தேவன் உங்களையே பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நீங்க உங்களை வந்து தேவனுடைய சமூகத்துல உட்கார வைக்கிறதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்க அமர்த்தும் பொழுது நீங்க வாசிக்க 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 உங்களுடைய கண்கள் திறக்கப்படுறதை நீங்க காண்பீங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க தேவ வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ண உதவி செய்வார். அதை நீங்க உங்களுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஆர்வமாக சுமந்து கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அதை கிரியைகள்ல நடப்பிக்க உங்களை தேவன் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அவர் என்னெல்லாம் உங்ககிட்ட வெளிப்படுத்துகிறாரோ அதை எடுக்கிறதுக்கு, அதை பிடுங்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வல்லமைகளால ஒன்றும் செய்ய முடியாது. அதைதான் நம்ம வந்து ஐசையா புஸ்தகத்தின் 55 அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இல்லையா. அவருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எதற்காக புறப்பட்டதோ அதை செய்யாமல் திரும்புவது இல்லையா. ஹல்லேலூயா. அவரோட வேர்டு, அவரோட வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அதுதான் சத்தியம். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுருச்சுன்னா அந்த வார்த்தை வெறுமையாய்
திரும்புவது இல்லை. அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா செய்யும்? எதற்காக அது அனுப்பப்பட்டதோ அந்த காரியங்களை அது நடப்பிக்கும். ஆமென். அது நடப்பிக்கும். தேவன் எதற்காக அதை அனுப்பினாரோ அந்த காரியத்தை அது வாய்க்க செய்யும். வசனம் சொல்றது எதற்காக அவர் அதை அனுப்பி இருக்கிறாரு. அதுல நீங்க 12வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயா 55:12 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். ஆமென். தேவன் சமாதானமான மகிழ்ச்சியான நினைவுகளை உங்கள் மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறியறவங்களுடைய இருதயம் என்னைக்கும் கன்ஃபியூஷன்ல இருக்காது, கலக்கத்துல இருக்காது. நம்ம ஏசாயா 43 கூட வாசிக்கிறோம் இல்லையா, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ வெள்ளங்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியின் வழியாக நடந்தாலும் அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சோ நம்ம இப்ப சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன, நார்மலான ஒரு விஷயமா? இதெல்லாம் சவாலான ஒரு வழிகள் தான். ஆனா அந்த வழிகள் உங்களை ஒரு நாளும் மூழ்கடிக்க முடியாது, உங்களை கன்ஃபியூஷன்ல வைக்க முடியாது, உங்களை கலக்கத்துல வைக்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு தெளிவோடு கூட நீங்க நடப்பீங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள் விதைத்திருக்கிற அந்த விருப்பத்தை நீங்க சுமந்து கொண்டு நடக்கிறவங்களா இருக்கும் போது நீங்க குழப்பத்துல இருக்க முடியும். அந்த குழப்பத்தை கன்ஃபியூஷனை தர்றது யாரு? இருளின் அதிகாரங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில கன்ஃபியூஷனை தருது இல்லையா. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாராவது ஏதாவது காரியத்தை குறிச்சு கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்கன்னா, தேவன் கன்ஃபியூஷனை தருகிறவர் அல்ல, குழப்பத்தின் தேவன் அவர் அல்ல, கலகத்தின் தேவன் அவர் அல்ல என்பதை முதலாவது நீங்க அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? குழப்பத்தின் தேவனா இல்ல, கலகத்தின் தேவனா இல்ல, அவர் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமாதான கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த சத்தியத்தை நீங்க அறிய அறிய, தேவனை நீங்க அறிய அறிய, உங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானத்தை காண்பீங்க, மகிழ்ச்சியை காண்பீங்க. நீங்க கலக்கத்தோடு புறப்பட மாட்டீங்க, குழப்பத்தோடு புறப்பட மாட்டீங்க, சமாதானமாய் மகிழ்ச்சியாய் நீங்க கொண்டு போகப்படுவீர்கள், மலைகளும் பர்வதங்களும் உங்கள் முன்பாக வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், உங்கள் முன்பாக முழங்கும், கம்பீரமாய் முழங்கும். உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சோ, உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அதெல்லாம் உங்க முன்பாக இருந்து விலகுகிறத நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. உங்க தடைகள், உங்களை அசட்டை பண்ணின காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையை உங்களிடத்துல காண ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுது, முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். அல்லேலூயா. முளைப்பிக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யும்? சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற முச்செடிகளுக்கெல்லாம் பதிலாக, சாபங்களுக்கு எல்லாம் பதிலாக, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். முள்ளுகளுக்குள்ள நீங்க ஒருவேளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, முள்ளுகளை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட வழிகள்ல நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களை அந்த முட்களை மேற்கொள்ளுகிற வல்லமையில நிரப்புகிறதை நீங்க காண்பீங்க. காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எலும்பும், முளைக்கும், எலும்பும். அல்லேலூயா. சோ சத்தியத்தை நீங்க அறிய அறிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். தேவனை அறிகிற அறிவில வளர வளர தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வலு சர்ப்பங்களின் தாவரங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அது வெட்ட வெளிச்சமாக்கப்படுகிறத, அது காஞ்சுரியா இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றுகிறத நீங்க காண்பீங்க. காஞ்சுரி அப்படின்னா என்ன? பாழான இடத்துல இருக்கிற அனுபவங்கள், பாழான இடங்களை குறிக்கிறதா இருக்கு. அந்த செடி பாழான இடங்கள்ல இருக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரம் சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா. எங்கெல்லாம் இருளின் வல்லமைகள் உங்க வாழ்க்கையில படுத்து கிடக்குதோ, ஆக்கிரமிச்சு கிடக்குதோ, உங்களுக்கு அது என்னன்றது கூட தெரியாம இருக்குன்னா, நீங்க தேவனை அறிகிற அறிவை நீங்க பெற்றுக்கொண்டு அதுல வளர வளர, சத்தியத்தை அறிகிற அறிவில நீங்க வளர வளர, உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வலு சர்ப்பங்களின் தாவரங்கள் எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. அவைகளெல்லாம் விலகி ஓடிடும். வார்த்தையை கேட்க கேட்க அற்புதம் நடக்கும். வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகும், சமாதானமாகும். வசனம் சொல்லுது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, நீங்க சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு எவ்வளவு தூரத்துக்கு அது பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுது இது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமா இருக்கும். இதை நிர்மூலமே பண்ண முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஊன்ற கட்டப்படுகிறத நீங்க காண்பீங்க. தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அநேகருக்கு சாட்சியாய் தேவராஜ்யத்துக்கு ஜனங்களை கட்ட கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்களேன். ஆமே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்ல, பெற்றுக்கொண்டிருக்க ரட்சிப்புல நிலைத்து ரட்சித்த தேவனை அறிகிற அறிவு எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்களேன். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே உங்களுடைய வாழ்க்கையை அநேக வருஷங்கள் நீங்க கடத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கோட என் லைஃப் இப்படியே ஏன் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருங்க. ஒரு ஊழியர்கள் மூலமாக
வேதத்தை அறிந்தவர்கள் மூலமாக நீங்க வேதத்தை கேட்கறீங்க, தியானிக்கிறீங்க, இப்ப இந்த மீட்டிங் மூலமாகவும் நீங்க வேத வசனங்களை அறிந்து கொள்றீங்க. அதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க பர்சனலா தேவனுடைய வார்த்தையை மெடிடேட் பண்றதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க எடுத்து தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து ஹானர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஹானர் பண்றதை நீங்க காண்பீங்க. ஹலேலூயா. நிச்சயமா இந்த வார்த்தைகள், இன்னைக்கு தியானித்த இந்த வார்த்தைகள் உங்களுடைய கண்களை திறந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் எங்களோடு இணைந்து தேவனுடைய சத்தத்தை இந்த வேலையில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கேட்ட வார்த்தைகளாகவே இது இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தேவன் உங்களை கேட்க வச்சிருக்கிறாருன்னா ஒரு ரீசன் உண்டு. அது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும் இல்லையா? சோ நீங்க வேர்டை கேட்கும் பொழுது தேவனுடைய கரத்துல நீங்க அர்ப்பணிங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் தொடர்ந்து செய்வாராக. இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தி இருக்குமானால் அநேக தேவ பிள்ளைகளோடு நீங்க இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அநேகர் தேவ வார்த்தையின் பக்கமாக அவர்கள் திருப்பப்பட இந்த ஊழியத்தை நீங்க செய்யும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவிலே தேவ பிள்ளைகள் பலப்படட்டும். அந்த உறவு தான் அவங்களை இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா. சோ ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்களா நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா வார்த்தை என்னைக்கும் மாறாதது. வார்த்தையானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, ஆமென், என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாததாய் நமக்குள்ள இருந்து நம்மளை போதித்து நடத்துகிறதா இருக்கும். ஆமென். சோ நீங்க தேவனுடைய கரத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்யட்டும். தொடர்ச்சியாக நீங்க இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரிக்காக நீங்க ஜெபிக்கும்படியாய் அவங்களை நாங்க கேட்டுக்கொள்றோம். இதே போல அநேக தேவ வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்க தேவன் இந்த ஊழியத்திற்கு கிருபை செய்திருக்கிறார். அநேக ஜனங்கள் எங்களோடு இணைந்து தேவ வார்த்தையை தியானிக்கிறாங்க. சோ இதை யாராவது புதிதாக நீங்க பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் இந்த ஊழியத்துல இணைந்து தேவ வார்த்தையை தினந்தோறும் தியானிக்க விரும்புறீங்கன்னா இந்த ஊழியத்தின் மூலமாய் நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்க கனெக்ட் ஆக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தினந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஜூம் மீட்டிங் நடக்குது. இரவு 9:30 இருந்து 10:30 வரை இந்த மீட்டிங் நடக்குது. சோ ஒருவேளை இந்த இடத்துல இணைந்து இருக்கிறவங்க யாராவது அதுல இணைந்து கொண்டு தேவ வார்த்தையை கேட்க நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய பேரை, நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்களோடு கூட இணைந்து நீங்க வார்த்தையை கேட்கறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கிரீன் ஆலிவ் அபிஷியல் நம்பருக்கு நீங்க அனுப்பும்படியாக உங்களை நாங்க கேட்டுக்கொள்றோம். நீங்க கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்க கேட்டுக்கொள்றோம். அப்படி நீங்க பதிவு செய்யும் பொழுது இந்த ஜூம் மீட்டிங்குடைய லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்களும் எங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இது போன்ற தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் தியானிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரவும் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யவும் தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ச்சியாக இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக கோயம்புத்தூர் பட்டணத்திலையும் பெங்களூர் பட்டணத்திலையும் தொடர்ந்து கூட்டங்களை நடத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை மூலமாக இந்த காரியங்கள் இந்த ரெண்டு பட்டணத்திலையும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்கிறவங்க YMCA ஹால்ல எல்லா மாதமும் சனிக்கிழமை சாயங்காலம் 6:00 இரவு 8:30 வரைக்கும் இந்த மீட்டிங் நடத்தப்படுகிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமைகள்ல இந்த மீட்டிங் கோயம்புத்தூர்ல நடத்தப்படுது. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நாங்க ப்ரீச் பண்றோம், டீச் பண்றோம். அதே போல வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சோ நீங்க கோயம்புத்தூர்ல இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த அறிவிப்பை நீங்க வந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ள முடியாது. அவங்களை கேட்டுக்கொள்றேன். அதே போல பெங்களூர் பட்டணத்துல இருக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில பெங்களூர்ல ஹென்னூர் பகுதியில வைத்து இந்த மீட்டிங்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 2வது சனிக்கிழமைகள் தோறும் காலையில 10:00 மதியம் 1:00 வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்குது. சோ இந்த ரெண்டு பட்டணங்கள்லயும் இருக்கிறவங்க நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியா நாங்க கேட்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக பட்டணங்கள்லயும் அநேக சபைகளிலும் தேவனுடைய வார்த்தைய அறிவிக்கிற கிருபையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக எங்களோடு கூட எங்களுக்காக நீங்க ஜெபிக்கும்படியா உங்களை கேட்டுக்கொள்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்மளோடு பேசின தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி பலிகளை இந்த வேலையில நம்ம செலுத்தி ஒரு சின்ன ஜெபம் நம்ம செய்யலாமா? கர்த்தாவே, உண்மை நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மீட்டிங்கை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நீங்க எங்களோடு பேசின ஒரு வார்த்தையும் எங்களுடைய மனக்கண்களை பிரகாசம் அடையும்படி செய்து உங்க சித்தத்தை செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இந்த சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க பலன் தந்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நெக்ஸ்ட் மீட்டிங்ல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நம்ம தியானிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒன்று கூடலாம். கர்த்தர் நம்ம நடுவுல பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.